நம்ம இதோட இன்றைக்கு தேர்டு வீடியோ பார்க்குறோம் இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரான்ஸ்ஜெனிக் அனிமல் பார்த்தோம் இல்லையா அதை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க பார்ப்போம் ட்ரான்ஸ்ஜெனிக் அனிமல் கேட்டில்ஸு டொமஸ்டிக் அனிமலு லைஃப் ஸ்டாக்ஸில் ஆல்ரெடியாக அதில் கிராஸ் பண்ணாங்க இப்போ அட்வான்ஸாக மாடர்ன் டெக்னாலஜியில் மாடர்ன் பயோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜி திஸ் சாப்டர் ஓகேவா ஸோ வென் அவர் யூ லைக் யூ டிசையர் ட்ரைட்டு டிசையர் டைட்ரு மீன்ஸு விரும்பிய குணங்கள் அப்படின்னு பார்த்தோம் டிசையர்ட் ஆயிட்டு மில்க் வேணுமா மீட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ அதில் தான் இந்த ஹியூமனுடைய ஜீனை அந்த எதுக்கு அந்த வெள்ளாட்டில் என்ன பண்ணுறாங்க எக்குன்னா ஒரு செல் அண்ட செல் அதில் இன்செர்ட் பண்ணுறாங்க தெரியுது செகண்டு பாருங்கள் என்ன அடுத்த டயக்ராமு மைக்ரோ இன்ஜெக்ஷன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கிற நீடில் தான் ஏன்னா அது ரொம்ப அந்த செல்ஸ் வந்து வி கே நாட் சீ இன் அவர் நேக்கடைஸ் ஸோ அதை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க ஹோஸ்ட்னா ஒரு விருந்து மீன் வச்சிங்களா அப்போ அந்த வெள்ளாட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கருவளர்ச்சி ஏற்படுது சரி அப்படி ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க மரபணு மாற்றப்பட்ட அதுலேருந்து வரக்கூடியது அந்த வெள்ளாட்டிலேருந்து அதுக்கு பிறகு தான் அந்த டிரான்ஸர் ஜீன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க டிசீஸ் ஹியூமனுடைய ஏன்னா ஹியூமனுடைய அந்த டிஎன்ஏ எடுத்திருக்காங்க இல்லையா டிஎன்ஏவில் தான் அது அந்த ஜீன் இருக்கும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா அப்படி பண்ணும்பொழுது கேன்சர் இருக்கா அல்லது அதனுடைய ஹார்ம்புல் டிசீஸ் ஏதாவது இருக்கா அல்சிமர் சிஸ்டிக் ஃபைப்ரஸ் நீர் சிற்சி கட்டியிருக்கா மூட்டுவலி செல் எனிம இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ பயாலஜிக்கல் ப்ராடக்ட் டென் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்துங்க பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூஸஸ் பயாலாஜிக்கல் ப்ரொடக்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது நமக்கு அந்த உயிரியெல்லாம் என்னென்ன பயன் எல்லா புக்குலையுமே ஃப்ரம் சிக்ஸ்லேருந்து என்ன கொடுத்துருப்பாங்க ஹையர் கிளாஸ் வரையும் லாஸ்ட்டாக எக்கனாமிக் பயாலஜி எக்கனாமிக் ஜுவாலஜி எக்கனாமிக் பாட்னின்னு கொடுத்துருப்பாங்க என்ன ரீசன் ஸோ அந்த நீங்கள் அது அதெல்லாம் என்ன யூஸ் இருக்குது அவுட் டு இந்த ஜுவாலஜி அப்ளிகபிள் அட்வான்டேஜஸ் யூசஸ் பெனிஃபிட்ஸ் ஸோ இப்போ இந்த ப்ரொடக்டுடைய பெனிஃபிட் இப்போ பார்க்கலாங்களா ஓகே ஸோ பயாலஜிக்கல் ப்ரொடக்ட் சப்ஸ்டன்ஸ் டிரைடு லிவிங் ஆர்கனிசம் யூஸ்டு ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னா அந்த டிசீஸுக்கு கண்டு வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கும் அதுக்கு ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்டுன்னா வந்த பிறகு அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது ஓகேவா டாக்ஸின் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிரினுடைய விளைபொருள் எதிர் நச்சிக்கல் சொல்கிறோம் டாக்ஸின்னா பாய்சன் ஆன்டினா அதுக்கு எதிர் நச்சுக்கல் அதுக்கடுத்து பேக்டீரியல் அதுக்கடுத்தது வைரல் வேக்சின்ஸ் பிளட்டு ப்ரொடக்ட்ஸு ஹார்மோன் திஸ் ப்ரொடக்ட் மேபி ப்ரொடியூஸ்டு பயோடெக்னாலஜி லிவிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம் பிளான்ட் செல் அனிமல் செல் அது ஆரமாக இருக்கலாம் அல்லது அனிமல் செல்லாக இருக்கலாம் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அது மீண்டும் சேருவது டிஎன்ஏ டெக்னாலஜியில் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பயலாஜிக்கல் ப்ரொடக்ட்ஸ் அப்ரோடுது தெரோபெட்டிக் ப்ரோட்டின்ஸ் தெரோபெட்டிக்னால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியதான் தெரோபெட்டிக் ப்ரோட்டின் மனோக்ளானல் ஆன்டிபாடிஸ் வேக்சின் ஹெல்த் ஹேர் ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பார்மச்சிட்டால் மருந்தாள் அந்த மெடிசின்லையும் சரி தான் தடுப்பூசிலையும் சரி தான் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்மோன்ஸ் அண்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்டு கமர்ஷியலி ப்ரைமர்லி மெடிக்கல் ரீகாமினன்ட்டு இன்சுலின் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் ரீகாமினன்ட்டு வேக்சின்ஸ் ஸோ இதுவும் அந்த குரோத் ஹார்மோன் அப்படின்னா அந்த மனிதன் வளர்வதற்கு தேவையான இப்போ ஹார்மோன்னா உங்களுக்கு தெரியும் எண்டோகரைனில் இருக்கக்கூடிய பெட்ரூட்டி கிளாண்டு தைராய்டு கிளாண்டு ஸோ பட் டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் ஆர்கனை டெவலப் பண்ணுறதுக்கு அதை மெட்டபாலிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகுது அதுதான் ஹியூமன் குரோத் ஹார்மோன் அதில் ஹியூமன் அண்டர்லைன் பண்ணிங்க ஹியூமன் ஆல்ஃபோ லேக்டா ஆல்பின் அவைலபிள் டுடே இன்றைக்கி வந்து ப்ரிய காமினட் ப்ரோட்டீன்ஸில் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க அனிமல் யூஸ்டு ரியாக்டர்ஸ் அந்த உயிர் வினைவுக்கு எது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்டிபாடி சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் அகைன்ஸ்ட் எ டிசீஸ் காசிங் ஆன்டிஜென் அந்த டிசீஸ் காசிங் ஆன்டிஜென் நோயை தோற்றுவிக்கிறதுல அது ப்ரொடியூஸ்டு யூஸிங் ட்ரான்ஜெனிக் அனிமல் பயோரியாக்டர்ஸ் மானோகுளானல் ஆன்டிபாடி விச் ஆர் யூஸ்டு கேன்சர் ஹார்ட் டிசீஸு இதுக்கெல்லாமே யூஸாக இருக்குது டிரான்ஸ்மெண்ட் ரிஜெக்ஷன் ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்பவும் பயோகடபுள் ரேர்லி ட்ரிக்கர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸுன்னா அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை தோற்றிவது தோற்றி வைப்பதற்கும் ரொம்பவும் இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதோடு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் பயோரியாக்ட்ஸு கேன்சர் சொன்னால் இல்லையா அப்புறம் நேச்சுரல் ப்ரோட்டீன் ரேர்லி இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ஸ் இஸ் கால்டு ஹெல்த்து டென்டான்ஸ் அதுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸாக இருக்குது அப்போ தசை நாருங்க அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் இம்யூன் ரெஸ்பான் பண்ணுறதும் டென்டான்ஸ் நோட் பண்ணிங்க நார் டென்டான்ஸுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது ஃபுல் ஃபில் கேவிட்டிஸ் டீத் அண்ட் ரிப்பேர் ப்ரோக்கன் போன்ஸுன்னா பற்கள் உடைந்த பற்கள் உடைந்த போன்கள் எலும்பு துண்டுகள் இதுக்கேலாம் அது அடியேசினா ஒட்டுவதற்கு பயன்படுது ஒட்டுகின்ற ஒரு பசைக்கு தான் ப்ரோட்டீன் அடிவேசின்னா ஒரு விட்டுங்கிற பசைக்கு பேர் அடியேசின்னு பேர் ஓகே இப்போ என்னென்ன பார்த்தீங்க ஒன் செகண்ட் ரிப்பீட்டு பயலாஜிக்கல் ப்ரொடக்ட்ஸில் நாம் ப்ரிவென்ஷன் டிசீஸும் டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறதும் ட்ரீட்மெண்ட்டு ஆன்டி டாக்ஸின் பேக்டீரியல் ப்ளட் ப்ரொடக்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ மெடிசின்ஸு பார்மசுட்டிக்கல் அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு மோனோகுலாலன் ஆன்டிபாடிஸ் அப்படின்னா ஒற்றை மோனோன்னா சிங்கிள் இல்லையா ஒற்றைப்படி உயிர் எதிர் பொருள்கள் அது கேன்சருக்கு ஹார்ட் டிசீஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது எதுக்கு ட்ரீட் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் இதய நோய்கள்லாம் க்ளீன் ஆகுது நெக்ஸ்ட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் நோய் எதிர்ப்புத்தன்மைக்கு உண்டாகுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுங்க இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம பார்க்குறது அனிமல் க்ளோனிங் டென் பாயிண்ட்டு செவன் ஸோ அனிமல் க்ளோனிங் அண்ட் எக்ஸசைசில் பார்த்தேன் தேங்க்யூ சில்ட்ரன்